சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் ஆசை இருக்குது சினிமாவில் நடிக்கும்போது. நிறைய ஆடியன்ஸ்லாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, விஷ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரு டேரக்டர் வந்து நடிக்கும் போதே ரசிக்கிறாருனா கண்டிப்பாக எனக்கு அந்த பாக்கிங் கிடச்சிது ஜனா சார்கிட்ட. எனக்கு எது எதனால் அவர் பிடிச்சதுன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. இந்த ஃபஸ்ட் நாள் ஷூட் நடந்துகிட்ருக்கு, நான் போயிட்டு ஜனா சார்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட் நாள் ஷூட் என்ன, எருமை மாடு கூட தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஸ்ருதிஹாசன் அப்புறம் ரெண்டு நிறைய எருமை மாடுலாம் இருக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சுருங்கிட்டோம், வெயிலில் சுற்றி மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, அவ்வளோ வெயில் பிறந்தன்னு வருது. நான் ஏற்கனவே இருட்டு டார்க் இருட்டாயிட்டேன். அப்புறம் ஜனா சார்ட்ட ஒரு 2.5 மணி போய் பக்கத்தில் உட்காந்து ஒரே வெயிலாக இருக்கா போயிட்டு சார்ட்ட சொன்னேன், இது மாதிரி சார் என்ன சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டு வர சின்ன வயசில், உங்களெலாம் படிப்பெல்லாம் மாடு மேய்க்க கூட மாடு தான் நான் மேய்க்கணும், உங்களாம் படிக்க அனுப்புறது வேஸ்ட்டு அப்படி சொல்லி திட்டுவார் சார். இப்போ தான் வந்து தான் தெரியுது மாடு மேய்க்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் ஒன்று அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அப்பா அதை தவறிட்டார் சார், ஆச்சு இல்லை இருந்தால் சொல்லான்னு பார்த்தேன், உங்கள் பையன் அது கூட லைக் இல்லை அப்படின்ட்டு. அடப்பா நான் சார் அப்படியே பார்த்தேன், பார்த்து முடிச்சுன்னு அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் விட்ட பேசக்கூடாது போல, ஏன்னா எல்லாத்துக்கும் கலாய்ப்பாருங்க வச்சுன்னு. நான் வந்து செட்டில் எல்லாமே நடிச்சிட்டு இருப்போம், சீனெலாம் நான் வந்து எப்பயுமே தனியாக ஃபோன் ஓண்டின்னு இருப்பேன். என்ன பண்ணுவேன்னா போயிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பேன். அப்போ நான் வந்து ஜனா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அண்ணன் கூட சேர்த்துனு கூட தெரியும், நிறையவாடி ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன். அப்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் நான், அவர் ஃபஸ்ட்டு மேட்ட ஃபோன் வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குறார். பார்த்துட்டு என்ன யா நீ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற, பரவாயில்ல யாரும் உங்க சொன்னா என்கிட்ட, டேனி ஃப்ரேம்ல வந்தால் சூப்பராக நடிப்பான், நிறையோ நல்ல நாலேஜ் சார் அவனுக்கு. நான் ஆறு நாடி சண்டை போட்டுனேன் நிறைய விஷயத்துக்கெலாம். அப்போது ஜனாசன் சொல்லுவார், உன்னை ஆர்வம் அவ்வளோ நல்லா தான் சொல்லணும் பாடுறா, சம்ப டேலண்டடா மெனி, நிறைய கதைலாம் எழுதுவியான், நிறைய டேலண்ட்னாரு, பரவாயில்லையா இந்த ஃபோட்டோ டெத் அப்போ தான் லாஸ்ட் இருந்தால் ஃபோட்டோ பார்த்தேன் நான். அவர் நான் சொன்னேன் சார் ரொம்ப நேரம் ஃபோட்டோ பார்க்குறீங்களே, நான் உங்களை வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் நம்பர் கொடுங்க அப்படின்னு போது, அடப்போயா இந்த ஆக்டருங்க நம்பர் கொடுக்க மாட்டேன், அவங்க வந்து நம்ம ஃபோன் அடிக்கலாம் ஏன் அடிக்கலான்னு கேட்பானுங்க, அதனால் நான் கொடுக்கறதில்ல, அதை ஒன்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் குரங்கைச்சிதான் வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அமிச்சேன், அமிச்சுட்டு எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சினா ஒன்று கூட பிள்ளை வரலங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ அனுப்பவும் மட்டும் தம்ஸ் அப் தம்ஸ், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல நமக்கு இந்த ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது அவர்கிட்ட எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகும், ஒரு 40 நாள் தான் அவர்கிட்ட ஷூட் பண்ணியிருப்பேன் நான், ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் அவர்கிட்ட, விஷ் பண்ணாருங்க என்னை ரசித்தார், நல்லா பண்ணுறாரு நீ அப்படி சொல்லிட்டு நிறைய ரசித்தார். எனக்கு ரொம்ப மதி டைரக்ட் அஸ்டட் ஆகிட்ட மதி இருப்பான் கூட, மதி அவங்க அவங்கள சொல்லுவானா நீ என்ன டேடி நான் பண்ண உன்னை பற்றி ஜனாச சொல்லினே இருக்காருண்ணே நீ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுங்க என்னென்ன பண்ண அப்படிக்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடுத்த படம் நடிக்க போகிறோம் வாய்ப்பு விடுவாங்களா இல்லை, ஒரு மனுஷன் ஒரு ப்ரெசன்ஸில் என்னென்னா அட்லாஸ்ட் அவர் டேரக்டர் நான் அவர் நடிகன் போயிட போகிறோம், பட் இருந்தாலும் என்னையே கூப்பிட்டு வாழ்த்துருக்காரு, நீ நல்லா இருக்கடா அந்த ஃப்ரேமில் இந்த சீனை நீ பண்ண நீ ஒன்று துத்துன எதை பண்ணுறா நீ நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னார். ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா என் கூட இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் சினிமாவில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், வாழ்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் யாரும் வாழ்த்துறதில்ல, ஒரு சில மனிதர்லாம் வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜனாசரனை வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டில் நெக்ஸ்ட்டாக ஆலயமணி அண்ணா, நெக்ஸ்ட்டு நான் ஜனாசரோட டெத்துக்கு போகும்போது ஆலயமணி அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஜனாசரனே அவள் தான் வந்துனே இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ ஜனாசர் கிட்ட அந்த பணியை வந்து ஆலயமணி அண்ணா பண்ணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.